ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலாரி. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஊருக்கு வந்து திருவிழாக்காக போயிருந்தேன். ஸோ நான் வந்து ட்ராவல் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா, அந்த சைடில் உள்ள அந்த காடு அதெல்லாமே பார்த்து போகும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து திருவிழா வந்து பார்க்குறேன். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் புக் பண்ணோம், பட் அது லாஸ்ட் மினிட்ல வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பஸ்ஸில் வந்து இந்த டைம் ட்ராவல் பண்ணேன். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் உங்களுக்காக கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, வயலிலேருந்து பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு டீ காஃபிலாம் குடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் தங்கச்சியோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெளியில் விளையாடுறதுக்கான அந்த செட்டப் இருந்ததே இல்லை. ஏன்னா எப்போதும் ஸ்கூல் வீட்டாக வீடு, அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த ஃப்ளாட் லைஃப்பில் அந்த மாதிரியே வந்துட்டா. பட் ஆனால் அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலைல போனதுமே ரெண்டு பேரும் வந்து நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, நானும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ அவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்படியே வந்து சுற்றி உங்களுக்காக வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா அந்த சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொய்யாப்பழம் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அப்படியே மரத்தில் இருந்து பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. நாட்டு கொய்யாப்பழம்னு சொல்லலாம். அதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம சென்னை சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த நாட்டுப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்ததும் எனக்கு கொய்யாப்பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னைக்கு ஒரு 1 கிலோ வந்து அப்படியே பேக் பண்ணிட்டேன். வீட்டுக்குமே வந்து 1 கிலோ வாங்கியாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இருந்தது. அப்படியே அதே இடத்துல ஒன்று வந்து எடுத்து சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப செம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக மீன் கடைக்கு போயிருந்தோம். நம்ம சென்னையில் கிடைக்கிற மாதிரி உள்ள மீன் வந்து இங்கே அவ்வளோவா இருக்காது. பட் ஆனால் எனக்கு இங்கே உள்ள மீன்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஊர் சைடில் வந்து கட்லா மீன் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் சென்னையில் இது வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ரேராக தான் இந்த மீன் வந்து வாங்குவாங்க. நிறைய பேர் இந்த மீன் வாங்கி நான் ஸ்டார்டிங்கில் சென்னை வந்த புதுசில் இந்த மீன் வாங்கினேன் அப்படின்னா ஒரு மாதிரி சிரிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே கூட இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் இந்த மீன்லாம் பார்க்குறது ரொம்ப வந்து ஹாப்பியாக தான் இருந்தது. ஏன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன்லாம் வந்து கொஞ்சம் ரேராக தான் வரும்ல. அதனால் மீன் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் அதுலேயுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த கோவிலுக்குமே போக வேண்டியிருந்தது. அதனால் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்மளோட சொந்த ஊருக்கு போகும்போது, இல்லை கோவிலுக்கெல்லாம் போகும்போது, திருவிழாக்கு போகும்போது அதோட ஹாப்பினஸ்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப மனசு ரிலாக்ஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் வந்து இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் கோவில் திருவிழாக்காக தான் வந்திருக்கேன். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த திருவிழாவோட கிளிப்ஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நான் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்தது, அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நிறைய பேர் வந்து சிட்டிலே இருந்திருப்போம், இந்த மாதிரி திருவிழாலாம் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். நான் இந்த மாதிரி திருவிழாலாம் பார்த்து அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ எப்படி இருந்தது, உங்களோட ஊரில் என்ன மாதிரி திருவிழாலாம் நடக்கும் அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணாமல் உடனே வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
அந்த குதிரையெல்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து இங்கே இருக்கிறாங்க. இப்படி இங்கே பார்க்கும்போது தெரிய நினைக்கிறேன், அவ்வளோ குதிரை வந்து இறக்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரை எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஐயனார் கோவிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்க போவாங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் வீட்டிலேருந்து ரெடி ஆயாச்சு. ஒரு 4:00 போல் வந்து ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாவிளக்கு அது எல்லாமே வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இன்னும் வேட்டை தெரியல. ஊருக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்த குதிரையை வந்து ஐயனார் கோவிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மன் கோவிலில் வந்து பொங்கல் வைக்க வந்தாச்சு. இந்த அம்மன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏனமாரியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பொங்கல் வைக்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மாவிளக்கெல்லாம் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம்.
ஃபஸ்ட்டு வந்து ஐயனார் கோவிலுக்கு சாமி கும்பிட போகலான்னு பார்த்தோம். ஏன்னா அப்போ வந்து நிறைய அந்த குதிரையெல்லாம் இறக்கி வைக்கிறதுனால கோவிலுக்குள்ளே வந்து போக முடியலை. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அம்மன் கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக இங்கே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் கோவிலில் வந்து போயிட்டு அங்கே வந்து அர்ச்சனைலாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்பணும். கோவிலுக்குள்ளேருந்து இறங்கி வரும்போதே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்கள் ஊரில் இந்த மாதிரி திருவிழாலாம் நடக்குமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அப்புறமா ஒரு சின்ன கஷ்டமாகவும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவிழா முடிஞ்சிருச்சு, ஸோ அடுத்து வந்து என்ன, அடுத்தது நம்ம சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஆகணும்ல, அதனால அம்மன் கோவிலேருந்து இப்போது ஐயனார் கோவிலுக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்தாச்சு. நம்ம வீடியோவில் பார்த்தப்போ எடுத்துகிட்டு இருந்த குதிரை எல்லாமே வந்து இங்கே தான் வந்து இறக்கி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபைனலி இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூனோட மீனா செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.